எடுத்துட்டு போயிருங்க, என் பக்கத்திலே கொண்டு வராதீங்க. பூச்சில இருந்து பெரிய ஆம வரைக்கும் இருக்கு. ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதெல்லாம் கடிக்காது ப்ரோ. கரப்பாம்பூச்சி வச்சிருக்கீங்களா? கரப்பாம்பூச்சி என்ன வாங்கல. அது வந்து ப்ரோ அவசரப்பட்டு ஒரு புழு போட்டாப்ல இப்ப எடுத்து. சோ இப்படி பொறுமையா விடணும். நம்ம டக்கு டக்கு நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணோம்னா கையில ஊசி போடுறோம். என்ன என்னத்தெல்லாம் கையில கொடுக்குறாரு பாருங்க. இன்னும் இங்க என்னென்ன இருக்குன்னு தெரியல ப்ரோ. கீறுது ஒன்றும் பண்ணாது ப்ரோ. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சய் ப்ரோ பெர்முடா ட்ரையாங்கிள் அக்வேரியம். ஸோ அவரோட வீட்டுக்கு, அவர் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். கம்மியாக தான் வச்சுருக்கேன் ப்ரோ, எல்லாமே ஷாப்புக்கு மூவ் பண்ணிட்டேன்னு சொன்னார். ஸோ கையில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாய்ஸ் இருக்குது, டேர்ட்டில் வச்சுருக்கார், வேறு என்ன வச்சுருக்கீங்க? டரண்டுலா ஸ்பைட்ரு. ஸ்பைட்ரு பூச்சிலேருந்து பெரிய ஆம வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என் கையில் என்ன இருக்குன்றது எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு ப்ரோ. அது என்னது ப்ரோ அது? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஆமைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ரெண்டுமே ஆமை அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இது வந்து, இது பேர் டார்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது பேர் டர்ட்டில்னு சொல்லுவாங்க. அதே டர்ட்டில் ஒரு தடவை பக்கத்தில் காமிச்சிருங்க ப்ரோ. இது நான் பஸ், நான் தான் ஃபஸ்ட்டு காப்போட் காட்டுங்க காட்டுங்க. ஓகே, அது வெளியே தலையை கொண்டு வராதா? அது வந்து இப்போ பயந்துருக்கு. ஸோ தண்ணிக்குள்ளே விடும்போது அழகாக கொண்டு வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரியே இருக்கும், என்ன அழுகி போன லீஃப் மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மட்டா மட்டா டர்ட்டில். இது பார்த்து மட்டா டர்ட்டில். இது வந்து இல்லை, இது வந்து ரொம்பவுமே ரேர் ஸ்பீசிஸ், ரொம்ப ரேரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே குப்பை அதிகமாக இருக்கும், அதாவது இலைங்கள் நிறையா எங்கே வந்து குப்பையாட்ட கொட்டி கிடக்குதோ அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கும். ஒளிஞ்சிருந்து பொறுமையாக வந்து மீனை ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டார்டாய்ஸ், இது வந்து டர்ட்டில். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இது வந்து நிலத்தில் மட்டும்தான் இருக்கும், அதாவது லேண்டு மேலே மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இது பியூர்லி வெஜிடேரியன், ரொம்ப ஸ்லோவாக நகரும். நம்ம அந்த ராபிட் அண்டு டாட்டாய்ஸ் ரேஸ் கேள்விப்பட்டிருப்போம், அதில் வந்தது இது. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்தேன், எல்லாருமே வந்து ஆமாம் பாருங்க எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி போட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அது டர்ட்டில், அவங்களுக்கு ஒரு நாலேஜே இல்லை. அது பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்படி எல்லாம் வீடியோ போடுறாங்கன்னு இருந்துச்சு. ஸோ அது என்னன்னா டர்ட்டில் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். டர்ட்டில் வந்து நான் வெஜிடேரியன், என்ன வேணாலும் சாப்பிடும், மீன் பர்ம்ஸ். அதே மாதிரி வெஜ் சாப்பிடாது, மேக்ஸிமம் வெஜ் சாப்பிடாது, ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிடும். ரொம்ப ஸ்பீடாக ஓடும், மோஸ்ட்டாக தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், தண்ணிக்குள்ளேயே இருக்கும். இது தண்ணிக்கு வெளியே தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோ, பியூர்லி வெஜிடேரியன். தண்ணி தேவையே கிடையாது. தண்ணி வந்து அப்பப்போ குடிக்குமா இல்லை நீந்த? குடிக்கும், நீந்தாது, குடிக்கும். அதாவது மூழ்கிற அளவுக்கு இது தண்ணி நம்ம வைக்கக்கூடாது. தண்ணி குடிக்கும், அவ்வளோ குடிக்கும். சும்மா வந்து நீங்கள் நகுந்து நடக்கிற மாதிரி தண்ணி வைப்பேன், ஏன்னா எப்போவுமே அது அதில் தான் டாய்லெட் போகும். ஸோ டாட்டாய்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே போகவே போகாது, உள்ளே போய் நீந்தாது. ஓகே, இதுதான் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்கும் டர்ட்டில். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். வெளியே இருக்கும், வெளியே வந்து அப்பப்போ வரும், எப்போவுமே இருக்காது, அப்பப்போ வந்து இந்த சன்லைட்டுக்காக வந்து நின்றுக்கும் வந்து. ஓகே, அதே மாதிரி இது கடித்தா கடி மாதிரி இருக்கும். அப்படி தள்ளி வரும், இது மேக்ஸிமம் கிடைக்காது. ஆனா வந்து ஃபுட்டுன்னு, ஏன்னா வந்து இது சிக்கன் சாப்பிடாது, நம்மள கடிச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ. எதுக்கோ டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. இது பயத்துல இருக்கு, இப்ப தண்ணியில் இருக்கும் போது இது கிடைக்கும். இப்ப ஒண்ணு பாட்டம் காட்டுங்க. சோ இது பாத்தீங்கன்னா காலு, இது வந்து ஃபேஸ். அது தெரியும், தெரியும் காலு ஃபேஸ்ல எங்களுக்கு தெரியும். ஃபீடிங் எந்த மாதிரி ப்ரோ? இது வந்து காய்கறி சாப்பிடும் நீங்கள், அது வந்து நான்வெஜ். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ரொம்பவுமே ரேட்டு கம்மி. ஃபீடிங் ஃபிஷ்ஷு வாங்கி போட்டுருவேன், ஒரு 30 மீன் போட்டேன்னா ஒரு மாதத்துக்கு அது ஒன்று வேணால் பிடிச்சி சாப்பிட்டுக்கும். ஒரு மாதத்துக்கு இவன் தான் ரொம்ப காஸ்ட்லியான பெட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பார்த்தீங்கன்னா கேப்சிகமில் 3 கலர் போடணும், அப்புறம் வந்து லெக்டியூஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா தமிழ் இனத்துல, அந்த பர்கர் குள்ளில இருப்பாங்கல்ல, கேபேஜ் மாதிரியே இருக்கும், முட்டைகோஸ் மாதிரியே இருக்கும், அது அது போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புல்லு, மோஸ்டா கிராஸ் தான், புல்லு தான் இவனுக்கு மெயினு. ஆனா இப்ப சாப்பிட்றதுல கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வெஜிடபிளே இதெல்லாம் காஸ்ட்லியா கிடைக்குதோ, அதனால அந்த மாதிரிதான் இது சாப்பிடும். ரொம்பவுமே ட்ரை ஸ்பேஸ்லதான் இருக்கும் டாட்டாய்ஸ். இது பாத்தீங்கன்னா டெசர்ட்ல இருந்து வர்றது, ரொம்பவுமே ட்ரையா இருக்கணும், சன்லைட் ரொம்ப அதிகம் வேணும். சன்லைட் இல்லாட்டி சீக்கிரம் வந்து டிசீஸ் வந்து அடி வாங்கிடும்.
ஸோ சன்லைட் வந்து ரொம்ப கம்பல்சரி. சன்லைட் தினமும் சன்லைட்டில் காட்டுவீங்களா? ஆமாம், டெய்லி கொண்டு போய் மாடியில் வச்சுருவேன். மாடியில் வச்சோன்னா நம்ம டாக் இருக்குது, அது போய் வந்து பார்த்துக்கும். இதையே எந்த பூனை கிட்ட வந்து பூனை காக்கா எது வந்தாலும் டாக் விடாது. அப்படியே பார்த்தீங்கனாலும் மேலே நான் ட்ரே வச்சுருக்கேன், ஸோ அந்த ட்ரேயில் விட்டுட்டு வந்துடுவேன் சில டைம்ஸு. அப்புறம் அதே மாதிரி டாய்லெட் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் விட்டால் தான் டாய்லெட் போகும். ஸோ அதுக்காக நீந்துற மாதிரி இல்லாமல் நடக்கிற மாதிரி தண்ணி லெவல் வச்சு அதில் விட்டோம்னா அதில் டாய்லெட் போயிடும். ஓகே ஓகே. இதை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக லைஃப் ஃபீடிங் தான் சாப்பிடும். லைஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு பொறுமையாக நீந்துற ஃபிஷஸ் தான் சாப்பிடும், ரொம்ப அக்ரெசிவாக ஹண்ட் பண்ணாது. அதே மாதிரி இதோட ஸ்பெஷாலிட்டி மூவ் ஆகுமா, தண்ணியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட சரௌண்டிங்கை வந்து க்ளீனாக வச்சுக்கும். அதாவது இதோட சரௌண்டிங்கில் என்ன விதமான ஃபங்கஸ் எது இருந்தாலும் அதை சாப்பிடும், சாப்பிட்டு இதை நீட்டாக வச்சுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நீட்டான அந்த நீங்கள் ஏன்னா மற்ற பிரிடேட்டர்ஸ்க்கு இது தெரியக்கூடாது, மற்ற அனிமல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி இதோட வாய் பார்த்தீங்கன்னா சிரித்த மாதிரி வரும். ஸோ அது இப்போது எனக்கு தெரியறது இல்லை, ஆனால் அதோட நேச்சரே அப்படி தான் சிரித்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வாய். ஓகே, இது எனக்கு காட்டுறீங்க, அங்கே காட்ட மாட்டுறீங்க. ஸோ தெரியாது, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. டேர்ட்டில் இது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது 150 இயர்ஸ் வாழும். இயர் இயர் 150 இயர்ஸ் வாழும். அதாவது இதை நான் வளர்த்தினாலும் எனக்கு அப்புறம் யாராச்சும் இதை பார்த்துக்கணும். சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட், இது வேர்ல்டுலேயே தேர்ட் லார்ஜஸ்ட். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் முட்டியை விட பெரிய சைஸ் கேட்கல, இருக்காது. ஓகே பிரதர், இதை தாண்டி வேறு என்ன இருக்கு நீங்கள்? ஸோ நம்மக்கிட்ட அடுத்து ஒரே ஒரு டரண்டுலா இருக்குது. ஸோ முன்னாடி நிறையா வச்சுருந்தேன், ஹாம்ஸ்டர்ஸு, டுவாஃப் ஹாம்ஸ்டர்ஸ், ராபிட்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். சும்மா வாங்கி வாங்கி அதை மெயின்டைன் பண்ணவே முடியறதில்ல. ஸோ அதனால் சரியாக மெயின்டைன் பண்ணாலும் அவங்க இறந்துடும். ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதனால் இப்போதைக்கு லிமிட்டடாக எனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ்க்கு இருந்தாங்க ப்ரோ. நீங்கள் சொன்ன அந்த டரண்டுலா வந்து இதுதான் அப்படிதானே? பார்த்துக்கோங்க மக்களே, சூப்பர் ராமா வந்து டரண்டுலான்னு என்னை ஏமாத்தி இது பண்ணுறாப்புல. இதோ டரண்டுலா என் கையில் இருக்கு ப்ரோ. டிஸ்டன்ஸ் ப்ளீஸ், டிஸ்டன்ஸ் அங்கே அங்கே எடுத்துகிட்டு போயிருங்க, என் பக்கத்துலேயே கொண்டு வராதீங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு வாமம் எடுத்து நான் போட்டேன் என்ன ஆகும்? இப்போ சாப்பிடாது. எந்த எதுனாலும் நம்ம எந்த ஃபிஷ்ஷுனாலும் எந்த பெட்டுனாலும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டா சாப்பிடவே சாப்பிடாது. ஒரு புழு அப்படியே சாப்பிடும், ஒரு வேலைக்கு இது ரொம்ப ரேரா தான் சாப்பிடும். ஒரு டைம் சாப்பிட்டாலே போதும் அதுக்கு, ரொம்ப ரேர். அதே மாதிரி இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, பாம்பு மாதிரி தோலை உரிச்சிக்கிட்டே இருக்கும், வளர வளர தோல் உரிக்கும். ஓகே, மோல்ட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ இது மோல்ட்டிங்கில் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்களா இங்கே வந்து ஒயிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கணும், அது வந்து மோல்ட் ஆக போதுன்னு அர்த்தம். அடுத்து இது தோல் உரிச்சு போட போதுன்னு அர்த்தம். ஸோ அந்த தோல் உரிக்கிறதுல தான் இவங்க வந்து மேல் ஃபீமேலாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ மேல் ஃபீமேலாக அப்படி தான் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பார்க்கறது ரொம்ப சின்ன சைஸ், இது வந்து இனி வந்து இவ்வளோ பெருசு வளரும். நீங்க இது பாக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய சைஸ், நான் இத்து டூண்டு சைஸ்ல இருந்து வளர்த்துட்டேன். இதெல்லாம் 1.5 சென்டிமீட்டர் வளர்ப்பீங்களா? 1.5 சென்டிமீட்டர் விடுமே, எப்படி சொல்றது, சென்டிமீட்டர் தெரியல, இன்ச்ல பாத்தீங்கன்னா 0.5 இன்ச். ஓகே, 0.5 ரொம்ப சின்னது, 1/2 இன்ச் அதான். அதிலிருந்து நான் வளர்த்திட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ எல்லா வீடியோ பயம் வராதுன்னு சொல்லிட்டு அந்த தம்மா இல்லை, அப்படி தான் கொடுப்பாங்க. நியூ வேர்ல்டு ஸ்பைடர்ஸ், ஓல்டு வேர்ல்டு ஸ்பைடர்ஸ்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ், ஃபாரஸ்ட்லேயே இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெயின் பண்ணி, ஜீன்லேயே ட்ரெயின் பண்ணி, ட்ரெயின் பண்ணதா இதோட அம்மா அப்பாவில் ட்ரெயின் பண்ணி. கையில் எடுக்க மாட்டேன், அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா நான் எடுத்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, இதை நான் எடுக்க மாட்டேன். ஸோ அதுக்கு ஃபீடிங்காக நான் தனியாக சூப்பர் ஹோம்ஸ் வளர்த்திட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் ஹோம்ஸ் கருப்பாம்பூச்சி பண்ணுறீங்களா?
பிரீடிங்கு நான் பண்ணுறதுல இதுக்கெல்லாம் நமக்கு கற்பாம்பூச்சி வச்சுருக்கீங்களா? கற்பாம்பூச்சி இன்னும் வாங்கலை, இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வாங்கிடுவேன். ஆமாம், கற்பாம்பூச்சி பெருசாக இருக்கும், ஸ்மால் சைஸ். இது இப்போ இன்னைக்கு ஒரு வார்ம் சாப்பிட்டுருச்சுன்னா இனி ஒரு 1 வீக் சாப்பிடாதுங்க. வாரத்துக்கு ஒருக்க, அதுவும் வாரத்துக்கு ஒருக்க சொல்ல முடியாதுங்க. சொல்கிற மாதிரி பாம்பு மாதிரி தோல் விரிக்குது, சாப்பிட்றதும் பாம்பு மாதிரி. ஆ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டப் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதுதான் செட்டப். ஸோ இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுட்டை வந்து பிடிக்கிறதுக்கான ஸ்பேஸு, நெட்டு கட்டி வச்சுருக்கு. ஸோ வெப் வந்து மற்ற ஸ்பைடர் மாதிரி உங்களுக்கு வந்து அந்தரத்திலெலாம் கட்டாது, கீழே தான் இந்த மாதிரி தான் கட்டி வைக்கணும். இது ரொம்ப வெயிட்டான ஸ்பைடரும் கட்டி வெப் பூட்டு, நீங்கள் மற்ற ஸ்பைடர் மட்டும் இந்த வெப் பூட்டு இறங்குறதா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது ரொம்ப வெயிட்டு, ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கும், தரையிலையோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபுட்டு போட்டிங்கன்னா, அதாவது இருங்க அதை நான் வீடியோவில் எடுத்துக்கலாம் தனியாக. அதாவது இந்த இடத்துல ஃபுட்டு போட்டோம்னா இருங்க, நான் அது வீடியோ எடுத்துக்கலாம், ஒட்டிக்கும். ஏன் ப்ரோ நீங்கள் வரமாட்டேது, ஒட்டிக்கும் ப்ரோ, படக்கூடாது. இது வந்து நான் இப்போ அவசரப்பட்டதை வந்து காட்ட மாட்டேன், கட் பண்ணுறேன். ஆனால் இது ஒட்டிக்குச்சே, அது வந்து ப்ரோ அவசரப்பட்டு ஒரு புழு போட்டாப்ல இப்போ எடுத்து. ஸோ இது வந்து ஒட்டிக்கும், ஓகேங்களா? தண்ணி, இது வந்து மேக்ஸிமம் தண்ணி வந்து இங்கே வந்து நின்னே குடிக்கும். சின்ன வயசில் வந்து தண்ணி வைக்க முடியாது, ஏன்னா தண்ணிக்குள்ளே விழுந்து செத்துரும். அதனால தான் வந்து கொக்கோ பீட் வந்து எப்போவுமே நான் ஈரமாக வச்சுருப்பேன், ஓகேங்களா? இது வந்து ஹைடிங் ஸ்பேஸ், உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். வாம்ஸ்லேயும் எப்படியும் கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும், வாம்ஸ்லேயும் தண்ணி இருக்கும். ஸோ இதுக்கு அவ்வளோக்கா தண்ணி வேண்டாம், இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ தண்ணி, இது வந்து பிகினர்ஸ் யாருமே நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, இந்த மாதிரி பைத்தானு பாம்பு வளர்த்துறது இதெல்லாம் இதெல்லாம் எடுக்கவே வேண்டாம். ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ் எடுக்கவே வேண்டாம். இப்போ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், இப்போ நானே பார்த்தீங்கன்னா இது பிகினர் தான், அதுக்கு கீழே போயிடும். ஹாம்ஸ்டர், கின்னிபிக், ஹாம்ஸ்டர், கின்னிபிக், அதுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா கடி வாங்குறாங்க. ஏன்னா எனவே 4-5 டைம் கடிச்சு வச்சிருக்கேன், ஹாம்ஸ்டர், கின்னிபிக், ஜெர்பல் எல்லாமே கடிக்கும். ஸோ அதுவே ட்ரெயின் பண்ணி இப்போ கொண்டு வரது கஷ்டம். ஸோ அதனால இதுக்கெல்லாம் போகவே வேண்டாம், ஏன்னா பொறுமை இல்லாமல் பிடிச்சி நசுக்கிறது பிதுக்கிறது. இப்போ நீங்கள் கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா கை கால் உடஞ்சிரும் இதுக்கு. ஏன்னா இது நார்மல் ஸ்பைடர் மாதிரி, தயிர் சோறு தான் இருக்கு. ஏன்னா இது நார்மல் ஸ்பைடர் மாதிரி கிடையாது, நீங்கள் விழுந்தா அப்படியே வெப் விட்டெல்லாம் போகாது, டமால்னு கீழே விழுந்துடும், சூசைட் அடிப்படுமா? அடிப்படும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது ப்ரோ வந்து ஒரு கடி வாங்க போகிறது, வாங்க இல்லை நான் பக்கத்துலேருந்து கடி வாங்க. தெரியல பாக்ஸ் இப்படி பொறுமையாக விடணும். நம்ம டக்கு டக்கு நம்ம இஷ்டத்துக்கெலாம் பண்ணோம்னா கையில் ஊசி போடுறோம். ஆ, ஊசி, 2 ஊசி போடும், ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து அப்படியே நீங்கள் பொறுமையாக தள்ளணும், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஏதாவது வந்து நம்ம ஆசையாக கையில் எடுத்து பண்ணுறது விளையாடுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப, இவ்வளோ நாள் வளர்த்தது அப்படி தான். இது அப்படி இல்லைன்றப்ப இதில் என்ன ஆசையில் இது வாங்கினீங்க? இது வந்து ஒரு இது மாதிரிங்க, டிஃப்ரெண்ட்டான பெட்டு. இது வந்து எப்படின்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான ஒரு பெட்ஸ் தான் பிடிக்கும், அதனால தான் நான் ஃபிஷ்ஷஸ்லேயே அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது இனி அவ்வளோதான், இனி வந்து போயிடும், க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் நான் பாக்ஸ். இன்னும் இந்த பாக்ஸ்லாம் பத்தாது, இன்னும் போக போக பெரிய பாக்ஸ் பெரிய பாக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாட்டிக் பெட்ஸை பார்த்துருப்பீங்க, டார்டாய்ஸ் டர்ட்டிலோட டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க, அப்புறம் வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் டரண்டுலா பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட ஷாப் ரூம் டூர் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லிங்க்கு. ஸோ அதையும் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.